உன்னை போல் பிரணய மேசி என்பது கடவுளுடைய இரண்டாவது கற்பனை. நல்ல சமாரியன் கதை மூலமா இயேசு மற்றவங்க அனைவரும் நமது அயலான்னு சொல்லி கொடுத்தாரு. கால்நடை மருத்துவர் ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிறதா, அங்க ஒரு நாய் அடிக்கட்டு கிடந்துச்சு. அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து மறந்து கட்டாரு. மூணு நாள்ல அது சரியானவன்னு அதை வெளியே விட்டாரு. ஒரு மாசம் கழிச்சு நாய் சத்தம் கேட்கவே தன்னோட வீட்டு கதவை திறந்தாரு. அங்க குணமாக்கி அந்த நாய் வந்துருந்துச்சு, கூடவே ஒரு அடிக்கட்ட நாய கூட்டிட்டு வந்துச்சு. அன்னை தெரிசா ஒருத்த கஞ்சன்னு தெரியாம அவன்கிட்ட நன்கொடை கேட்கிறாங்க, மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. கடைசியா தன்னுடைய கைகளை ஏந்தியபடி என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னு கெஞ்சுறாங்க. அவரு துப்பிய எச்சை அன்னை தெரசாவின் இடது கையில வந்து விழுது. உடனே அதை மூடிக்கிட்டு, இது இந்த எச்சை எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னு வலது கையை நிறுத்துறாங்க. உடனே அந்த பணக்காரனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருகிறது. Love, 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 love